நீங்கள் அங்கு சென்று ஆயிரக்கணக்கான மக்கள் குவிய மீட்டிங்காக நடக்கின்றது. நீங்கள் மீட்டிங்கில் வந்து பாருங்கள், கேமராவை மக்கள் பக்கம் திருப்ப சொல்லுங்கள் ஆடியன்ஸுக்கு, அப்போ தெரியும் அது 20 பேர் 15 பேர் இருப்பது. அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்களா அல்லது ரணிலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்களா? அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். விமர்சனங்களிலிருந்து தற்பாதுகாப்பை பெறுவதற்காக சில வேளைகளில் சில கருத்துக்களை கூறுவார்கள். ரிசைன் பண்ணி போட்டு வந்தார் செல்வநாயகம், சம்பந்தன் கூட அதை செய்திருக்கிறார், கட்சிக்கு கட்டுப்பட்டு இப்படியெல்லாம் நடந்த ஒரு காலங்கள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒருத்தரை நீங்கள் கேட்டீர்களா என குறித்து சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில் இயங்குகிறார்கள். இந்த அடிப்படையில் சுமந்தனுடைய தனிப்பட்ட தீர்மானம் அல்ல, மத்திய குழுவின் தீர்மானம், தமிழக கட்சியினுடைய தீர்மானம், பலவீனமான மத்திய குழு சுமந்தனனுடைய ஆளுமையின் கீழ் தான் இயங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஃபேக்ஷன் அவர்கள் வந்து ஒரு தெளிவாக அரசியல் ரீதியாக இயங்குகிறார்களா கேட்டிருக்காங்களா? எனக்கு தெரிந்த அறிவின்படி, நான் ஒரு அறிவற்றவன் என்றவர்கள் தூக்கியிருக்கலாம், எனக்கு தெரிந்த அறிவின்படி அங்கு அரசியல் ரீதியான தெளிவான ஒருத்தருமே இல்லை மத்திய குழு. இதற்கு முதல் தமிழரசு கட்சி ஒரு முடிவு எடுத்தது, சமஷ்டியை முன்வைப்பவருக்கு தான் நாம் ஆதரவு கொடுப்போம் என கடந்த மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. இம்முறை மத்திய குழு கூட்டத்தில் அவர்கள் எடுத்து விட்டார்கள் சைத்துக்கு ஆதரவு என்று. இனி சைத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி இருக்கின்றது என்று அவர்கள் கூறுவார்கள். அதிகார பகிர்வு இருக்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதிகார பகிர்வு என்பதே சமஷ்டி என்ற ஒரு வரைவில் இருக்கிறார் தமிழ் கட்சியினால் இனி கூறப்படும். அந்த பொது வேட்பாளரை முன்வைப்பதற்காக வைக்கப்பட்ட காரணங்கள் ஒரு சிலது நியாயமானது. சோசியலிச கட்சியினுடைய வேட்பாளர்கள் சிறிது அவர் சுயநிர்ணய உரிமை அடிப்படை தொடர்பில் மிக தெளிவாக சில விடயங்களை முன்வைக்கின்றார். பொது வேட்பாளர் அவ்வாறான ஒரு விடயத்தை முன்வைக்கவில்லை. பொது வாக்கெடுப்பு என்ற விடயத்தினை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இனப்படுகொலை என்ற விடயத்தினை மிக தெளிவான ஒரு நிலைப்பாடாக முன்வைக்கின்றார். ஆனால் இவ்வாறான நிலைப்பாடுகளை பொது வேட்பாளர் வைப்பாரா என்பதே ஒரு கேள்வியாக இருக்கிறது. எவ்வாறு இது ஒரு பொலிட்டிக்கல் கேம், அதாவது எவ்வாறு, அதாவது இந்த ராஜதந்திர வட்டாரங்களுக்கு நீங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தி என்ன செய்தியை சொல்ல முடியும்? இன்னும் ஒரு வெளிநாட்டு கொள்கையில் உள்நாட்டு பொது வேட்பாளர் வாக்கை பெற்றால் தாக்கம் செலுத்துமா? ஒன்று தன்னுடைய நலன் சார்ந்து வெளிநாட்டு கொள்கையை அவர்கள் முன்வைக்கப் போகின்றது. ஒவ்வொரு நாடு அந்த வெளிநாட்டு ஒவ்வொரு நாட்டினுடைய வெளிநாட்டு கொள்கையிலும் பொது வேட்பாளர் எவ்வாறு தாக்கம் செலுத்துவார்? தாக்கம் செலுத்த முடியாது, இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நிற்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெறுகின்றது. இதில் யாருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கப் போகின்றோம்? அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் உண்மையிலேயே பொது வேட்பாளர் தானா என்ற கேள்வியும் இருக்கின்றது. அதனை கடந்து அவர் என்ன தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கப் போகின்றார், என்ன கொள்கைக்காக தமிழ் மக்கள் வாக்களிக்கப் போகின்றார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை. தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வருங்காலத்தில் முன்வைக்கப்படுவதற்கு சாத்தியங்கள் அதிகம். அதே நேரம் தமிழ் தேசிய அரசியலினுடைய அடுத்த கட்டம் எவ்வாறு அமைய வேண்டும், தமிழ் மக்களுடைய அரசியல் அடுத்த கட்டம் எவ்வாறு அமைய வேண்டும், புலத்திலும் சரி அல்லது வெளியிலும் சரி எப்படிப்பட்ட கட்டமைப்புகள் இயங்குகின்றது, இந்த கட்டமைப்புகளினுடைய அடுத்த நகர்வுகள் தமிழ் மக்களுக்கு எவ்வாறான நன்மைகளை உருவாக்கப் போகின்றது என்பது தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக எழுத்தாளரும் செயற்பாட்டாளருமான சேரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் பிரஷ்ணர். தற்பொழுது இங்கு இடம்பெறுகின்ற அரசியல் தொடர்பில் உங்களுடைய முதற்கட்ட பார்வை எவ்வாறு இருக்கின்றது? அரசியல் தலைமைத்துவம் சார்பான மிக தொய்வு நிலையை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கின்ற அபிலாசைகள், மக்கள் மத்தியில் இருக்கின்ற கோரிக்கைகளை சரியான முறையில் பிரதிபலிக்கக்கூடிய தலைமைகளும் அவர்கள் மத்தியில் ஒன்றாகப்பட்டு ஒரு கொள்கைகளுக்கான முரண்பாடுகள் இருக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு கொள்கைக்கான ஒரு வேட்கையும் இருக்கின்ற ஒரு தலைமைத்துவத்தை பார்க்க முடியாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய தொய்வை தான் இங்கே ஹைலைட் பண்ண வேண்டியிருக்கின்றது. ஆனால் தற்பொழுது சில சில ஒற்றுமைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, சில சில கூட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, சில சிவில் சமூகங்களும் கட்சிகளும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றார்கள். அதுடன் உங்களுடைய அந்த பொது வேட்பாளரை முன்வைப்பதற்காக வைக்கப்பட்ட காரணங்கள் ஒரு சிலது நியாயமானவை. அதாவது நாங்கள் எதற்காக
தெற்கில் இருக்கின்ற இனவாத கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்று பலப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், தொடர்ந்து வரலாறு முழுக்க நடந்த ஒரு விஷயம், சமீபத்தில் நடந்த விஷயம், யுத்தம் முடிந்த பிறகு நடந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இனவாதிகளுக்கும் மக்களை படுகொலை செய்தவர்களுக்கும் கூட வாக்களிப்பை கோரிக்கை தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கோரி வந்திருக்கின்றோம். அவர்கள் தமிழ் மக்களுடைய வாக்கை வாங்கிவிட்டு மேலதிக தாக்குதல்களை செய்தார்களே தவிர ஒரு தீர்வையோ அல்லது அதை நோக்கி நகர்தலையோ கூட செய்யவில்லை. அப்போ அந்த சமயத்தில் ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு கோரிக்கை வந்து இவர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும். உதாரணமாக டிஎன்பிஎஃப் இருக்கலாம், அல்லது இந்த பொது வேட்பாளர் முன்வைக்கப்பட்ட ஒரு அடிப்படை கோரிக்கையாக இருக்கலாம், அதை இவர்களுக்கு வாக்களிக்க முடியாது, ஒன்றில் புறக்கணிக்க வேண்டும், அல்லது ஒரு இன்னொரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அடிப்படையில், அது கோரிக்கை அடிப்படை சரி. ஆனால் எந்த அடிப்படை இன்னும் அவர்கள் வெளியிடவில்லை பிரச்சனையை, என்னத்தை நாங்கள் சொல்ல போகிறோம் இன்னும் வெளியிடவில்லை. என்ன அடிப்படையில் நீங்கள் இந்த கோரிக்கை இதை வைக்கிறீர்கள் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இப்போ இதில் ஒரு விஷயம், தமிழ் வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கக்கூடாது என்பதல்ல. இந்த நாட்டில் ஒரு தமிழ் ஜனாதிபதி வர்றதுன்றது சாத்தியமில்லாமல் இருக்கின்றது வேறு விஷயம். ஆனால் சிங்கள வேட்பாளர்களும் தமிழ் ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். ஏன் சிங்கள வேட்பாளருக்கு தான் நீங்கள் வாக்களிக்கணுமா? தமிழ் மக்கள் தமிழ் ஒரு வேட்பாளருக்கு வாக்களிப்பது போல் சிங்கள மக்களும் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம் தானே. அதனால் தமிழ் வேட்பாளர் ஒரு இன அடிப்படையிலானதல்ல இந்த க்வெஸ்சன். இவர்கள் என்ன அடிப்படையில் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே இருக்கின்ற கோரிக்கை. இது தெளிவின்மை இருக்கின்றது. இதில் பல்வேறு முரண்பாட்டு சக்திகள் நின்று ஒரு ஒற்றுமை சார்ந்த ஒன்றை கொண்டு வருவதாக இருந்தாலும் கூட அது சார்ந்த கேள்விகள் தான் அதிகமாக தொங்கி நிற்கின்றன. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இல்லாத சமயத்தில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை அதை நோக்கி நகர்வது சிரமமாக இருக்கின்றது. ஆனால் தென்னிலங்கை வேட்பாளர்கள் எல்லாம் சில விடயங்களை சிலர் கூறுகின்றார்கள். 13வது திருத்தத்தை தான் அவர்கள் மிக முக்கியமான பிரச்சாரமாக முன்னெடுக்கின்றார்கள். அந்த 13வது திருத்தத்துடன் இணங்கி போகக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன, அமைப்புகள் இருக்கின்றன, அவர்களும் இந்த சிவில் தரப்புடன் நிற்கின்றார்கள். ஆகவே அந்த கோரிக்கை என்பது எவ்வாறான ஒரு முழுமையாக இருக்கும், அல்லது அவர்கள் முன்வைக்கின்ற கோஷம் என்பது, அல்லது அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது ஒரு தோற்றப்பாட்டுக்கு, தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அல்லது தமிழ் மக்களுடைய கோரிக்கையினை ஒரு தோற்றப்பாட்டுக்கு வெளிப்படுத்துவையாக இருக்கும், ஆனால் உள்ளார்ந்த ரீதியில் சரியான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைப்பார்கள் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? பிரஷ்னம் நீங்கள் சரியாக சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். இதுதான் புள்ளி. இதைத்தான் நான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். அதாவது அதுக்குள் இருக்கின்ற சக்திகள் பல்வேறு திசைகளில் சிதறி நிற்கின்ற கொள்கை அடிப்படையில் இருக்கிறவர்கள், இவர்களை ஒன்றுபடுத்துகின்ற யூனிட்டி கொள்கை என்ன என்றால் அது தெளிவில்லாமல் இருக்கின்றது. அந்த யூனிட்டி கொள்கையில் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டு நீங்கள் சொன்னது போல் இந்த புதிய கொள்கை நிலைக்கு இவர்கள் வந்துவிட்டார்களா என்றால் எங்களுக்கு அது தெரியவில்லை. அவர்கள் ஒரு ஒன்றும் சொல்லவில்லை. எங்களுக்கு ஒரு நீங்கள் சொன்னது போல மேலோட்டமாக சொல்லப்படுகிறதே தவிர, ஒவ்வொருத்தரும் நாங்கள் எல்லாம் மாறி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறோம் என்று அறக்கி விட்டார்களா? இல்லை. அப்போ நீங்கள் 13வது திருத்த சட்டத்தை தவிர வேறொன்றும் கேட்க முடியாது, இதுதான் யதார்த்தம் என்று யதார்த்தவாசம் பேசுகிறவர்களும் புதிதாக ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறீர்கள் சொன்னால் எங்களை போன்றவர்களுக்கு கேள்வி இருக்கின்றது. நீங்கள் இது நியாயமா உண்மையா, இது மக்களுக்கு ஏமாத்து செய்கிறீர்களா நீங்களும் என்ற பல்வேறு கேள்விகளை இது கொண்டு வருகின்றது. தென்னிலங்கை வேட்பாளர், அதாவது சோசியலிச கட்சியினுடைய வேட்பாளர்கள் சிறிதுங்க, அவர் சுயநிர்ணய உரிமை அடிப்படை தொடர்பில் மிக தெளிவாக சில விடயங்களை முன்வைக்கின்றார். பொது வேட்பாளர் அவ்வாறான ஒரு விடயத்தை முன்வைக்கவில்லை. பொது வாக்கெடுப்பு என்ற விடயத்தினை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இனப்படுகொலை என்ற விடயத்தினை மிக தெளிவான ஒரு நிலைப்பாடாக முன்வைக்கின்றார். ஆனால் இவ்வாறான நிலைப்பாடுகளை பொது வேட்பாளர் வைப்பாரா என்பதே ஒரு கேள்வியாக இருக்கிறது அல்லவா? இது அடுத்த முக்கியமான கேள்விதான். சிறிதுங்க ஜெயசூரிய என்பவர் ஒரு இங்கே இருக்கின்ற சோசியலிச கட்சி நீண்ட கால ஒரு செயற்பாட்டாளர். 2009 யுத்தம் படுகொலை நடந்து கொண்டிருக்கும் போது உயிரை கையில் பிடித்து கொண்டு அடிகளை வாங்கி கொண்டு பட்டு பயங்கரமான யுத்த எதிர்ப்பை செய்த வரலாறு இருக்கின்ற ஒரு இடசாரிய பாரம்பரியத்தில் வந்த போராட சக்திகள் அவர்கள். அவர்கள் பயமின்றி பேசுவார்கள், அடி வாங்குவார்கள், எல்லாம் செய்வார்கள். நீங்கள் சொன்னது போல போன்ற கொள்கைகளை தொடர்ந்து வைத்தவர்கள் இப்போதும் வைக்கின்றார்கள். அந்த போராட்ட அடிப்படையான மக்கள் பக்கம் அடி விழுகின்ற பக்கம் நிற்கின்ற ஒரு அரசியல் தன்மை தமிழ் மக்கள் மத்தியிலையும் இருந்தது, தற்போது இல்லை. இதுதான் இருக்கிற பிரச்சனை. தற்போது என்னவென்று சொன்னால், எவ்வாறு இது ஒரு பொலிட்டிக்கல் கேம், அதாவது எவ்வாறு, அதாவது இந்த சுமந்திரன் நேரடியாக சொல்கிறார் இல்லையா, அதை படைக்காக நாங்கள் தமிழ் மக்களுடைய ஓட்டை பாவிக்கு வேணும் என்றதுதான் சுமந்திரனுடைய நிலைப்பாட்டின் சாராம்சமாக இருக்கின்றது.
இந்த சமயத்தில் பொது வேட்பாளர்களும் அதை இன்னொரு வகையில் செய்கிறார்களா என்ற கேள்விதான் எங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் இந்த ஒரு ரிஜெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த தெற்கில் இருக்கின்ற சக்திகளை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறோம் என்றால் எந்த அடிப்படையில் அந்த கொள்கையை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என்றால் தான் இவர்கள் அடுத்த தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை நோக்கி நகர்வார்கள் என்றால் என்ன நடந்தது? ஒரு ஜனசை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஜனநாயக மரபுகள், அது தவிர மக்களுடைய தேசிய அபிலாஷை சார்ந்த கோரிக்கை என்ற அடிப்படைகள், இதோடு சேர்த்து ஜஸ்டிஸ், நீங்கள் மக்கள் காணா போனவர்கள் உட்பட யுத்த குற்றங்கள் உட்பட பல நீதிகள் இல்லாமல் இணக்கம் இல்லை என்ற பிரச்சனையை இவர்கள் புரிந்து கொண்டு ஒரு புதிய கொள்கை நிலைப்பாட்டுக்கு வருகிறார்களா? நான் எல்லாரையும் குற்றம் சொல்லவில்லை, பொது வேட்பாளர்கள் அது சார்ந்து இயங்கி கொண்டிருக்கிறவர்கள், அதை நோக்கி ஒரு சிவில் சொசைட்டியை கட்டி சமூக விடுதலையை கொண்டு வரணும் என்று செயற்பாட்டார்கள் எல்லாம் அதற்கிட்டு இருக்கிறார்கள், உண்மையான விஷயம்தான். அந்த நிலைப்பாடவர்கள் வந்து இருக்கிறார்கள். ஒட்டு மொத்தமாக அப்படி அது நகருமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது. அது நல்ல விதத்தில் வந்தால் ஓ வரவேற்போம், ஆனால் அதற்கான ஒரு பார்க்க முடியாமல் இருக்கின்ற அதற்கான சிகிச்சைகளை குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு என்ன செய்ய போகிறார்கள் என்று கேள்வி தொங்கி நிற்கின்றது. இதற்கு பிறகு எல்லாம் ஃபிசிலாகிட்டாகி ஒவ்வொரு தந்த பக்கத்தில் போயிட்டு அடுத்த முறை அதே சக்திகள் வந்து இல்லை இல்லை நாங்கள் ரணிலுக்கோ சஜித்துக்கோ அனுரவுக்கோ இல்லை அடுத்த தேர்தல் நிற்கிறார்களுக்கு ஆதரவு இப்போம் உண்டு போனால் தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கையின்மை உருவாகும் நினைக்கிறீர்கள்? ஏற்கனவே அரசியல்வாதிகள் என்று சொன்னால் யாரும் நம்ப தேவையில்லை, உங்கள் காசு வாங்குறதுக்காக கரப்ஷனுக்காக அப்படி அப்படின்னு சொல்லித்தான் இருக்கின்றது. இப்படி இருக்கிற நிலையில் இது ஒரு மிகப்பெரிய விஷயம், நாங்கள் வாழைக்கிற வாக்குறுதியின் பக்கம் துணிந்து நின்று அதை தொடர்ந்து எலெக்ஷனுக்கு பிறகும் போராட்டி நிலைநாட்டுவதற்கான போராட்ட சக்தியாக இயங்குவார்களானால் அது வெற்றியை நோக்கி நகர்ந்து சாத்தியம் இருக்கின்றது. அந்த அறிகுறிகளை எங்களால் ஒரு ஃபீல் பண்ண முடியாமல் இருக்கின்றது, உணர முடியாமல் இருக்கிறது. இதனால் தான் இந்த ஒரு விமர்சன பார்வையை வைக்க வேண்டி ஏற்படுகிறது. பொது வேட்பாளர்கிற கருத்தியலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு அது அடிப்படையில் தவறான ஒன்றாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு தமிழர் தேசிய அரசியலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்பதில் என்ன தவறு என்ற அடிப்படையில் பார்க்கலாம். அதில் அடிப்படையில் தவறுன்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தமிழரின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிவிடக்கூடாது. தமிழர் ஜனாதிபதி தேர்தலில் நின்று நான் சிங்கள மக்களினுடைய வாக்குகளையும் பெறப்போகின்றேன், நான் ஜனாதிபதியாக பெறப்போகின்றேன் என்பது வேறு. ஆனால் இங்கே அவர்கள் கூறுவது ஒற்றுமையாக தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்று நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூறப்போகின்றோம் என்பது. இல்லை, அங்கே தான் இந்த மிஸ்டேக்கே வருதுன்னு சொல்கிறார். அடிப்படையில் இது தவறல்ல, ஆனால் இவர்கள் சொல்லுகிற விதியம் அதுதான் பிரச்சனை. நீங்கள் சொல்லுவது போல் ஒரு ஜனாதிபதி போட்டிக்காக ஒரு தமிழர் இறங்குகிறார் என்று சொன்னால் அவர் இந்த இறையாண்மையை ஏற்றுக்கொண்டு அனர செய்கிற மாதிரியோ அல்லது மற்றவர்கள் செய்கிற மாதிரி ஒரு வேலையை செய்ய வேண்டி ஏற்பட்ட ஒரு அமைப்பு முறை தான் இருக்கின்றது. அப்போ ஒரு தமிழ் வேட்பாளர் ஏன் அந்த வர முடியாது என்ற அந்த அமைப்பு முறையை கேள்விக்குட்படுத்தாமல் இருக்கின்ற வேட்பாளர் என்பது ஒரு தவறான போக்கு. இன்னொரு பக்கம் இருக்கிற இன்னொரு கேள்வி என்று சொன்னால், உதாரணத்துக்கு அப்படி இது ஒரு சிக்கலான ஒரு நிலையை எதிர்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள். தமிழ் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை ஜனாதிபதி தேர்தலில், இதுதான் உண்மை. உங்களோட வாக்கே தேவையில்லை, எங்கள் நாங்கள் வெல்வதற்கு என்பதை நிலைநாட்டி விட்டோம் என்று கொத்தவாய் அறிவித்தார் இல்லையா? அப்படியான ஒரு நிலைமை. அதில் மாறி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது இப்போது எங்களுக்கு, நாங்கள் எங்களுடைய வாக்கை கிங் மேக்கர்ஸ் பொசிஷனுக்கு பார்க்கலாம் என்கின்றார் சுமந்திர. அப்போ எங்களுடைய அரசியல் குரல் என்பது அதுதானா என்ற கேள்வி வரும்பொழுது, மற்ற இடங்களோட இந்தியாவோ எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணுறதை விட ஈழத்தில் இன்னொரு விதமான சிக்கலை இது எதிர்கொள்கிறது. மக்களுடைய எதிர்ப்பை எவ்வாறு பதிவது? இதனால் டிஎன்பிஎஃப் அவர்கள் வைக்கின்ற ஒரு புள்ளி, அதாவது நாங்கள் இதை பாய்காட் பண்ணுகிறோம் என்பது, அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கின்றது இந்த இடத்தில் சில. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் வருகிறது என்று சொன்னால், ஒரு எலெக்ஷன் மக்களுக்கு இருக்கின்ற உரிமை என்பது வாக்குரிமை மட்டும்தான், அது ஜனநாயக உரிமை, அதை நாங்கள் எல்லாம் பாவிக்கத்தானே விட வேண்டும் என்று கேட்கிறார்கள். நியாயமான ஒரு விஷயம்தான், அதை எவ்வாறு பாவிப்பது? இதைத்தானே அவர்களும் கேட்கிறார்கள், பாவிக்க முடியாதே, எந்த விதத்தில் பாவிப்பது? இன்னொரு இனவாதிக்கு வாக்களிப்பது தான் ஜனநாயக உரிமையை வென்றெடுக்கும் முறையா, ஜனநாயக உரிமையை அனுபவிக்கும் முறையா என்ற ஒரு கேள்வியும் தொங்கி நிற்கின்றது. இந்த அடிப்படையில் இன்னொரு தமிழர் வாக்களித்து நாங்கள் இல்லை இல்லை எங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் இல்லையால் இல்லாததால் நாங்கள் இந்த பிரதிநிதிக்கு வாக்களிக்கிறோம் என்று சொல்வதில்லை, அதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. என்ன பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், இதற்கு அப்பால் தமிழ் அரசியல் செல்ல முடியும்,
இந்த தமிழ் அரசியல் என்பது தமிழ் ஒரு வேட்பாளரை நிறுத்தும் பொழுது நாங்கள் தமிழ் மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் தமிழ் மக்களுடைய போராட்ட சக்திகளையும் திரட்டுவதற்காக செய்கிறோம். இதை பாய்காட் பண்ணுவர்கள் அடிப்படையிலையும் செய்யலாம், நிறுத்துவர்கள் அடிப்படையிலையும் செய்யலாம் செய்கின்றோம். அதே சமயத்தில் இங்கு இருக்கின்ற அனைத்து மக்களுக்கான தீர்வுகளையும் நாங்கள் வைக்கின்றோம். எங்களுடைய வெற்றி என்பது உங்களுடையதும் வெற்றி என்று சொல்லி நீங்கள் நேரடியாக அந்த தாக்குதலில் இறங்கி அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு என்ன செய்கிறோம் என்ற திட்டமிடல்களையும் வைத்து அதை தொடர்ந்து கொண்டு சென்று ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு அமைப்பு அடிப்படையில் இந்த திரட்சியையும் நோக்கத்தையும் முன்வைத்து மக்களை திரட்டி அரசியல்மயப்படுத்தி அவர்களின் அரசியல் ஞானத்தை கூட்டுவதற்கான முயற்சிகளை செய்வார்கள். ஆனால் அங்கு நியாயம் இருக்கின்றது. அப்போ அடிப்படையிலேயே பிழை என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆனால் இது நடக்கவில்லை. இல்லை, நீங்கள் கூறுகின்றது ஒரு கடும் நிலைப்பாடு. நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் ஒன்றை நிறுத்திவிட்டோம் என்றால் அதற்கு பிறகு உள்நாட்டு பேச்சுவார்த்தை என்பது செல்வதில் எந்த பயனும் இல்லை. நாங்கள் மிக தெளிவாக இதுதான் நிலைப்பாடு என்று முன்வைத்து விட்டோம். ஆனால் நாங்கள் 13 திருத்தத்தை பற்றியும் பேசுகின்றோம், ஜனாதிபதி கூப்பிட்டால் சென்று பேசுகின்றோம், அதுக்குள் பொது வேட்பாளரையும் நிறுத்துகின்றோம் என்றால் உண்மையில் என்ன காரணம்? ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியதன் பின்னர் இன்னொரு வேட்பாளருடன் சென்று நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்ல, அதான் 2 பகுதி உங்களுடைய கேள்வி. நான் இது அடிப்படையில் குற்றமில்லை என்று விளங்கப்படுத்துவது காரணம் என்று சொன்னால் அனாவசியமாக விளக்கமில்லாமல் நாங்கள் விமர்சிக்கிறோம் என்று நினைக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் உண்மையில் நடக்கின்ற பிரச்சனை. இவர்கள் தாங்கள் என்ன விஷயத்தை பேசுகிறோம் செய்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு என்தூசியாஸ்டிக் அடிப்படையில் செய்கிற மாதிரி தான் இருக்கின்றது. இதை விட இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் வந்து சர்வதேசத்துக்கு நாங்கள் உண்டாக இருக்கோம், உங்களோட குரல் வரேன் காட்டு. சர்வதேசத்துக்கு ஏற்கனவே தெரியும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை, இங்கு தமிழ் மக்களுடைய தேசிய கோரிக்கை இருக்கிற பிரச்சனைகள் தெரியும். வருகின்ற தேர்தலில் அவர்கள் எப்படி பொதுவாக்களாருக்கு மட்டும்தான் ஒன்று ரெண்டு வார்ப்பளிப்பார்கள் என்று நினைக்காதீர்கள். உங்கள் மேலும் நம்பிக்கை, மக்களுக்கு எந்த அரசியல் சக்தி மேலும் நம்பிக்கை இல்லாத நிலை இருக்கின்றது. ராணில் தான் கூட வாக்குகள் எடுக்கலாம், பாருங்கள் இப்போ சுதந்திரன் போட்டு சொல்லியிருக்கிறார், சஜித்துக்கு கூட வாக்கு விழலாம், அப்படி விழுந்தால் சுதந்திரன் சில வேலை சொல்லுவார், நான் சொல்லி தான் வந்தது வாக்குன்னு சொல்லி இப்படியான ஒரு மேலோட்டமான போக்கு நிலைதான் இருக்கிறது. உண்மையில் மக்களின் நிலைமை எப்படி இருக்கிறது, அவர்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள் என்ற தேடுதலோ அதை அறிதலோ அதை எவ்வாறு அவருடைய அபிலாசிகளை நகர்த்துவது என்பதோ இல்லை. இங்குதான் நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனை தான் இது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. பொதுவாளர் வேட்பாளர் சார்ந்த பிரச்சனை என்பது இவர்களை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு சர்வதேசத்துக்கு நாங்கள் இன்னொன்று இருக்கிறோம் என்று காட்டணும். இல்லை, இது ஒரு மிக சிறுமைத்தனமான பேச்சு. சர்வதேசத்துக்கு தாங்கள் சில விடயங்களை தெளிவாக கூறப்போகின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்திய வெளிவார அமைச்சராக இருக்கலாம், அல்லது தூதுவராலயமாக இருக்கலாம், தேசிய பாதுகாப்பின் ஆலோசகராக இருக்கலாம், அவர்கள் சந்திக்கின்ற பொழுது கூறுகின்ற விடயம், பிரதான வேட்பாளருடன் உங்களுடைய கோரிக்கை தொடர்பில் பேசுங்கள், வெல்லுகின்ற வேட்பாளருக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நேரடியாக சொன்னால் அதான் அர்த்தம், வெல்றவர் வேட்பாளருடன் இணைந்து உள்நாட்டுக்குள் அந்த பிரச்சனையை தீருங்கள். இதைத்தான் ஒரு ராஜதந்திர வட்டாரங்கள் கூறுகின்றது. இந்த ராஜதந்திர வட்டாரங்களுக்கு நீங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தி என்ன செய்தியை சொல்ல முடியும்? இன்னும் ஒரு வெளிநாட்டு கொள்கையில் உள்நாட்டு பொது வேட்பாளர் வாக்கை பெற்றால் தாக்கம் செலுத்துமா? ஒன்று, தன்னுடைய நலன் சார்ந்து வெளிநாட்டு கொள்கையை அவர்கள் முன்வைக்கப் போகின்றார்கள். ஒவ்வொரு நாடும் அந்த வெளிநாட்டு ஒவ்வொரு நாட்டினுடைய வெளிநாட்டு கொள்கையிலும் பொது வேட்பாளர் எவ்வாறு தாக்கம் செலுத்துவார்? தாக்கம் செலுத்த முடியாது, இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. இவர்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன், இது சிறுமைத்தனமான பேச்சு என்று சொல்லி இவர்கள் அதை செய்ய முடியாது. அதாவது நீங்கள் வெள்ளுகிறவர்களின் பக்கம் நின்று பிச்சை எடுத்து ஏதாவது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அதுதான் இதை நீங்கள் சொல்கிறீர்கள் சுருக்கமாக சொல்வதானால். ஆனால் அந்த ஒரு அரசியல் உலகத்தில் முக்கியமாக தெற்காசியாவில் புதிய அரசியல் அல்ல. இலங்கையிலும் ஒரு அரசியல்வாதி நீண்ட காலம் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவரின் பெயர் தொண்டமான். தொண்டமான் குடும்பம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது. வெல்லுவதற்கு பக்கத்தில் நிற்பார்கள், அதற்கு ஏதோ ஒரு மினிஸ்டர் பதவியோ ஏதோ எடுப்பார்கள். நீங்கள் அந்த அவருக்கு அவருடன் செய்து ஓகே அவர் தருவார் என்றால் போடுங்கள் என்று சொன்னால் அவர்களும் சொல்வார், நாங்கள் இதை தருவோம் அதை தருவோம்னு சொல்லி எத்தனை ஒப்பந்தங்கள் போட்டது, எத்தனை கிழித்திருந்தது என்று இரவுங்களுக்கு பேச முடியும். இந்த அடிப்படை ஒரு அந்த வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் என்றால்தான் இன்றைக்கு இருக்கின்ற கேள்வி. ஆக பொது வேட்பாளர் என்ற கோட்பாடு அடிப்படையில் தவறல்ல. நாங்கள் இல்லை, அடிப்படையிலேயே தவறுன்னு நான் சொல்லலாம். நான் கூறுவது என்னென்றால், நாங்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் கிடைக்கின்ற நன்மை என்ன, சர்வதேசத்துக்கு நாங்களா சொல்ல வேண்டும், அது ஊடகங்கள் பார்ப்பது இல்லையா, அல்லது அவர்களுக்கு ஏஜென்சிஸ் கிடையாதா, எல்லாம் இருக்கின்றது. தமிழருடைய பிரச்சனை உலகத்துக்கு தெரியும். ஆகவே நாங்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து என்ன விடயத்தை காட்டப்போகின்றோம், அந்த வாக்களிப்பின் மூடாக பெறக்கூடிய நன்மை என்ன, குறைந்தபட்ச நன்மை என்ன? ஒன்றுமில்லை, ஒற்றுமையை மட்டும் காட்டலாம். ஒற்றுமையையும் காட்ட முடியாது. நீங்கள் முன் தீர்மானம் செய்கிறீர்கள் தமிழ் மக்கள் எப்படி வாக்களிக்க போகிறார்கள் என்று. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஒற்றுமையை பேசுகிறீர்கள். அதுக்கு கருத்து கணிப்பு கூட மேற்கொள்ளப்படவில்லை. அது கருத்து கணிப்பும் இல்லை, நீங்கள் முன் தீர்மானம் செய்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த டேப் மாதிரி நாங்கள் நெச்சா ஓப்பன் பண்ணினா தண்ணி வரும்,
மூடினோன்னா தண்ணி நிற்கும் என்று மக்களுடைய அபிவிலாசைகள் அப்படித்தான் இயங்கும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல, மக்கள் இன்றைக்கு சிதறித்தான் வாக்களிக்கப் போகிறார்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் அனுரவும் ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் அதிகாரம் முதல் முதலாக என்பிபிக்கு தமிழ் மக்கள் மத்தியில் அதிக வாக்கு விடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. உண்மையில் கொள்கை பிரச்சாரத்தில் இறங்க வேண்டும். மூளைக்கு தமிழ் மக்களுடைய அபிலாசம் நீங்கள் சொன்னீர்கள். சிறுதுங்க ஜெயசூரிய சுயநிர்ண உரிமை மட்டும் இல்லை, தமிழக தலைமையில் பேச முடியாத அடிப்பா பேசி கொண்டிருக்கிறார் சிறுதுங்க ஜெயசூரிய. எந்த ஒரு கதை புது வேட்பாளர் கூட யாருமே அவர்களோடு இணைவதையோ அது எப்படி இருக்கிறாரோ அது எப்படி நடக்குதுன்றோ பேசுவதற்கோ தரில்லை என்றால் என்ன கொள்கை? இதுதான் இருக்கிற பிரச்சனை. ஐயோ நாங்கள் வைக்கின்ற கொள்கை இன்னொருத்தர் வைக்கிறார் பாருங்கள் அவர் உங்கள் மத்தியிலும் இருக்கிறார் தானே என்று கூட பேசுவதற்கு பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கு பதிலாக அவருக்கு நீங்கள் பொதுவான ஒரு ஆதரவை கொடுத்து விட்டு அவர் சிங்கள மக்களிடம் வாக்கை பெற நல்ல ஒரு கேள்வி அது. ஏனென்று சொன்னால் உண்மையில் கொள்கையின் அடிப்படையில் இயங்குவதாக இருந்தால் கொள்கையின் அடிப்படையிலாக இயங்குவதாக இருந்தால் ஒன்றில் டிஎன்பிஎஃப் எடுத்த பொசிஷனை எடுங்கள், அல்லது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி கொண்டிருக்கிறார் திட்ட தெளிவாக வச்சிருக்கார் அவருக்கு பின்னால் திரண்டு மக்களை திரண்டு. நீங்கள் கொள்கை அடிப்படையில் வாக்கு முக்கியமில்லை, அதில் இருக்கின்றவர்கள் சிலர் எழுதியிருக்கிறார்கள் இது பற்றி வாக்கு முக்கியமில்லை, நாங்கள் மக்கள் திரட்சியை முன்வைக்கின்றோம் தொடர்ந்து இது பற்றி நாங்கள் அங்கங்கு ஆங்காங்கு அமைப்பு கட்டப்போகிறோம் என்று சொல்கிறார்கள். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம், அது நடந்தால் அது நல்ல விஷயம். ஆனால் அதை செய்வதானால் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறார் நீங்கள் சொல்வதற்கும் அப்பால் அதிகமாக சொல்கிறார், இல்லை அவருக்கு மேல் உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் வையுங்கள் அதைக்க முடியாது என்றால் ஏற்கனவே அதிகமாக சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். ஒன்றில் நீங்கள் அவரை உள்வாங்க முயற்சி செய்யணும், இல்லை என்று சொன்னால் ஓகே ஒருத்தர் இருக்கிறார் தானே அதுக்காக நாங்கள் வாக்கு திரட்டுறோம் என்று வந்திருக்க முடியும், எதுவுமே இல்லையே. அப்போ ஒரு எங்களுக்கு முன்னால் தொங்கி இருக்கிற நான் ஏற்கனவே சொன்னவர் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கேள்விகளும் இருக்கின்றது இதுதான். ஆனால் இதனை கடந்து இருக்கின்ற சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். குறிப்பாக 2015 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, ஒரு சின்ன இடைவெளி ஒன்று கிடைத்தது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்து மைத்ரிபால ஆட்சி மாற்றம் என்பது கள சூழலை மாற்றியிருந்தது. மிகப்பெரிய வெற்றிகள் தமிழ் மக்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிறிய மாற்றம் ஒன்று இருந்தது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அப்படி ஏன் தென்னிலங்கை கட்சிகளுடன் தமிழ் மக்கள் பேரம் பேசக்கூடாது? குறிப்பாக சுமத்ரன் அந்த விடயத்தை கூறுகின்றார் என்று சுமத்ரன் கூறுகின்ற அதே விடயம்தான் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. ஏன் ஒரு தென்னிலங்கை கட்சியுடன் பேரம் பேசலை வெளிப்படையாக மேற்கொள்ளக்கூடாது தமிழர் தரப்பு? அதைத்தான் செய்கிறார்கள். அவர்கள் பேரம் பேசுவது எதற்காக? தமிழ் மக்களுடைய கோரிக்கையை சாய்ந்து வெளிப்படையாக அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன விடயம் வைத்தார்கள் என்று யாருக்கும் தெரியுமா? இல்லை, அவர்கள் பேசுகின்றார்கள் என்பதுதான் தெரியும். நான் சொல்வது வெளிப்படையான ஒரு பேரம் பேசலுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் ஒற்றுமையாக அந்த பேரம் பேசலுக்கு செல்வது இல்லை. இது இதில் ஒரு ஒரு நியாயத்தை நாங்கள் இதில் சுட்டி காட்ட வேண்டிய விமர்சனத்துக்கு அப்பால் அந்த பாயிண்டை தான் சுமந்திரன் வைத்தார். ஏனென்று சொன்னால் அவர் சொன்னார் சொன்னால் நாங்கள் எழுத்து மூலமாக ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லலாம் என்று சொன்னார். இல்லை என்ன பிரச்சனை என்று சொன்னால் சுமந்திரன் கனவுலகில் வாழ்கின்றார். ஏனென்றால் அத்தகைய நிலைக்கு தெற்கில் இருக்கிற எந்த இந்த வலசாரிய தீவிர இனவாத சக்தியில் யாருமே வரப்போவதில்லை, யாருமே இவருக்கு எழுத்தில் வழங்கப் போவதில்லை. இந்த பிரச்சனையை நான் அவர் மேலோட்டமாக சொல்கின்றார், 13 நாங்கள் கொண்டு அமல்படுத்துவோம். இதை யார் தான் சொல்லவில்லை? ராஜபக்ச யுத்தம் முடிந்த கையோடு 13வது அமெண்ட்மெண்ட் பிளஸ் கொண்டுருவோம் என்று ராஜபக்ச சொன்னார். யுத்தம் முடிந்த பிறகு ராஜபக்சவே சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் இதில் இதில் விளங்கிக் கொள்ள முடியும், யார் தான் இதை சொல்லவில்லை? எழுத்து மூலமாக என்று சொன்னால் என்னென்று ஒருத்தருமே கொடுக்கவில்லை. கடைசியாக ஒன்றுமே செய்ய முடியாத கட்டத்தில் அப்படி ஏதாவது செய்து மக்களை ஏமாற்றலாம். நான் இந்த இடத்துல சுமந்தனுடைய இன்டெக்ரிட்டியை ஒரு காலம் கேள்வி கேட்டதில்லை, இந்த இடத்தில் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஒரு பொசிஷனை வைத்துவிட்டு இப்போ திடீரென இப்போ எதுவுமே இல்லாமல் திடீரென இப்போ ஒரு முடிவெடுக்கிறீர்கள், தமிழரசு கட்சியை சார்ந்து ஒரு சென்ட்ரல் கமிட்டியில் நாங்கள் இப்போ சஜித்தை ஆதரிக்கின்றோம். உங்களுடைய எத்தகைய எழுத்து மூலத்தை வாக்குறுதியை வென்றீர்கள்? இதற்கு முதல் தமிழரசு கட்சி ஒரு முடிவு எடுத்தது, சமஷ்டியை முன்வைப்பவருக்குத்தான் நாம் ஆதரவு கொடுப்போம் என கடந்த மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. இம்முறை மத்திய குழு கூட்டத்தில் அவர்கள் எடுத்து விட்டார்கள் சஜித்துக்கு ஆதரவு என்று. இனி சஜித்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி இருக்கின்றது என்று அவர்கள் கூறுவார்கள். அதிகார பகிர்வு இருக்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதிகார பகிர்வு என்பதே சமஷ்டி என்ற ஒரு வரைவில் இருக்கின்றது தமிழரசு கட்சியினால் இனி கூறப்படும். இப்போ இப்படியான ஒரு சிக்கல்களை தான் மக்கள் நம்பிக்கை இழந்து போகிறார்கள். பிரச்சனை வேணும்னு சொன்னால் நீங்கள் சொல்வது போல் தங்களுக்கு இஷ்டம் வடி கதைச்சு கொண்டு ஒரு அந்த அரசியல் வந்து
இள மக்கள் மத்தியில் அத்தகைய அரசியல் நிலைப்பது மிக கடினம். அப்படியான அரசியலை வைத்துக்கொண்டு மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது. இவர்கள் நம்பிக்கையை உடைப்பது என்பது உண்மையிலேயே மக்களுடைய போராட்டத்தை கட்ட வேண்டும், மக்களுடைய அபிலாசைகளை முன்னிறுத்தணும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் மக்கள் நம்பிக்கையிலிருந்து பிந்தன பழுகிறார்கள். எல்லாரையும் ஒன்றே பேக்கில் தான் அவர்கள் போட்டு பேசுவார்கள். அவர்கள் வித்தியாசமாக பார்க்கவில்லை. அப்போ உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனையை கட்ட முன்பெறுபவர்களுக்கு ஒரு சிக்கலை அதிகமாக்குகிறது. இதனால் தான் நாங்கள் விமர்சனத்தை சில சமயம் காரசாரமான விமர்சனத்தையும் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. உரையாடல் தேவை, மோதல்கள் கொள்கை ரீதியான மோதல்கள் தேவை. தனிப்பட்ட தனிநபர்கள் சார்ந்த மோதல்கள் அல்ல, ஒருத்தரை ஒருத்தர் இழிவுபடுத்துவது அல்ல, கொள்கை சார்ந்த மக்களின் அபிலாசைகள் சார்ந்த உரையாடல்களும் விவாதங்களும் அதற்கான அடிபாடுகளும் தேவைதான். அதை வைக்க வேண்டிய காரணம் என்றுதான் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது இனித்தானலும் இன்னும் இல்லை என்றுதான் எங்களுடைய நிலை, எங்களுடைய அவதானமாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போன்ற பிரச்சனையை தான் அவர்கள் முன்னுக்கு பின் பிறனாக பேசுகிறார்கள். எங்கே காட்டுங்கள், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் பப்ளிக்காக பேசினீர்கள், ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் எழுத்தில் வாங்கி கொண்டு எங்கள் என்ன அக்ரிமெண்ட்டுக்கு வந்தீர்கள் என்று நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேனிஃபெஸ்டோ அப்படி பிடிக்கின்றான் பிரட்டல் வேலைகள் வேண்டாம், நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையான விஷயத்தை சொல்லுங்கள் என்று கேட்டால் இன்றைக்கு பப்ளிக்காக கேட்குறோம், இந்த உங்களுடைய மீடியாவில் கேட்குறோம். சுமந்திரன் நாளைக்கு வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம், எலெக்ஷன் முடிய முதல் நீங்கள் சொல்லுங்கள் பப்ளிக்காக என்ன உரையாடினீர்கள், என்ன விஷயத்தை அடிப்படையில் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்று. உங்களுக்கு பதவி தருவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரா, மினிஸ்டர் பதவி எந்த அடிப்படையில்? அதாவது சுமந்திரனுடைய தனிப்பட்ட தீர்மானம் அல்ல, மத்திய குழுவின் தீர்மானம், தமிழக கட்சியினுடைய தீர்மானம், பலவீனமான மத்திய குழு சுமந்திரனுடைய ஆளுமையின் கீழ் தான் இயங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேக்ஷன் அவர்கள் வந்து ஒரு தெளிவாக அரசியல் ரீதியாக இயங்குகிறார்கள் கேட்டிருக்காண்டா. எனக்கு தெரிந்த அறிவின்படி, நான் ஒரு அறிவற்றவன் என்று அவர்கள் தூக்கியறியலாம், எனக்கு தெரிந்த அறிவின்படி அங்கு அரசியல் ரீதியான தெளிவான ஒருத்தருமே இல்லை மத்திய குழுவில். அப்போ அந்த மத்திய குழு சுமந்திரனின் ஆளுமையின் கீழ் முடிவெடுக்கிறதே தவிர கலந்துரையாடி ஒரு அரசியல் ரீதியான சிந்தனையின் அடிப்படையில் இந்த முடிவுகளை எடுக்கிறார்களா என்று கேட்டால் என்னுடைய சிற்றறிவை பொறுத்தளவில் அப்படி அல்ல. நீங்கள் கூறுனீங்கள் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு என்பது சுமந்திரனுடைய ஆளுகைக்குள் இருக்கின்றது என்று. ஆனால் உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தெரிவில் அவர் தோல்வியடைந்தார், சிறிதரன் வெற்றியடைந்தார். நீங்கள் நினைக்கின்றீர்களா தமிழரசு கட்சியில் இருப்பவர்களுக்கு வேறு நிலைப்பாடு ஒன்று உண்மையில் இருக்கின்றதென்று? அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்களா அல்லது ரணிலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்களா? அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். விமர்சனங்களிலிருந்து தற்பாதுகாப்பை பெறுவதற்காக சில வேளைகளில் சில கருத்துக்களை கூறுவார்கள். அந்தளவு கருத்துக்களை மத்திய குழுவில் யாராவது கூறியிருக்கின்றார்களா? அவர்கள் விமர்சனத்துக்கு அச்சம் கொள்கின்றார்களே தவிர மத்திய குழு முடிவை ஏற்றுக்கொள்கின்றார்களே. இல்லை, என்னென்றால் மத்திய குழு இப்போ அவருடைய கன்ஸ்டியூஷன் ஒரு கட்சி வச்சிருக்கிறார், அவர்கள் ஒரு கன்ஸ்டியூஷன் இருக்கிறது, ஒரு அந்த பிரச்சனையை பாவித்து இயங்குகிறார்கள். இது ஒரு பொலிட்டிக்கல் கேமாக பாவிக்கிறார்கள். இது ஒரு நீங்கள் உலகம் முழுக்க பார்க்கலாம், வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்குகின்ற அலைகள் இவை. ஒரு இது வந்து வளர்ச்சி அடைகின்ற அமைப்பில் இந்த பிரச்சனைகள் நீங்கள் பார்க்க முடியாது. இது வீழ்கின்ற வீடு எரிகின்றது என்ற அடையாளங்கள், அந்த வீடு லிட்ரலி எரிகிறது, அது அழிந்து போவதற்கான ஆரம்பம் தொடங்கிவிட்டது என்பதை தான் பார்க்கக்கூடியா இருக்கின்றது. அதற்கு தலைமைகள் இல்லை, தலைமைகள் என்று வருபவர்களுக்கு தெளிவுகள் இல்லை, அவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டினால் உடன்பாடுகள் இல்லை, ஆலையால் அடிபாடுகள் தான் இருக்கின்றன. தேர்தலில் வென்று தங்களுடைய பதவிகளை வைத்து கொள்ளணும் என்றதை தாண்டிய எந்த முதன்மை நோக்கங்களும் அவர்களுக்கு இல்லை. தேர்தலை தூக்கிவிட்டு மக்கள் பக்கம் நிற்கின்றேன் என்ற நோக்கத்துக்கு வருவதற்கான திட்டமான ஒருவரை பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் ரிசைன் பண்ணி போட்டு வந்தார் செல்வநாயகம், சம்பந்தன் கூட அதை செய்திருக்கிறார், கட்சிக்கு கட்டுப்பட்டு இப்படியெல்லாம் நடந்த ஒரு காலங்கள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒருத்தரை நீங்கள் கேட்டீர்களா என குறித்து சொல்ல முடியாது. இந்த அடிப்படையில் இயங்குகிறார்கள் என்று. இது ஒரு புலம்பெயர் நாடுகளுக்கு அவர்களை இங்கிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துகின்றீர்கள். புலம்பெயர் நாடுகளில் இருப்பவர்கள் பொதுவாக ஈழத்தில் இருப்பவர்கள் மத்தியில் இருக்கின்ற அறிதலுக்கு இழத்து மக்களுக்கும் புலம்பெயர் மக்களுக்கும் இடைவெளி அதிகரித்து கொண்டே செல்கின்றது.
இது இருவேறு சமூகங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இரண்டும் ஒன்று அல்ல. அங்கு நடக்கிற பிரச்சனை இங்கு தெரிவதில்லை. வந்து போறவர்களுக்கும் கூட சகோதரர்கள் பிள்ளைகள் அப்படி அந்த உறவுகளே தான், உறவுகள் உடைக்க முடியாது. அது இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது, அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறது. ஆனால் இருவேறு சமூகம் எவ்வாறு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் உறவுகளாக பாலங்களாக கலாச்சார ரீதியாக உடன்படுகிறார்களோ அதே மாதிரியான உறவு இருக்கும், அது அரசியல் ரீதியான உறவும் இருக்கும். ஆனால் இருவேறு சமூகங்களாக இருக்கிறது. நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், புலம்பெயர் மக்கள் மத்தியிலும் இருக்கின்ற குளறுபடிகள் தெரியும். அங்கே ஒரு யுனைட்டடான ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டி அல்ல அது. அங்கும் வந்து எதிர்பார்ப்புகள், இவர்களை வைத்து ஏதாவது அங்கு அரசியல் செய்வது என்று, அங்கேயும் அதே தான் பிரச்சனை. அங்கும் ஒரு தமிழ் தேசியத்தை வியாபாரமாக செய்யும் சில சிறுமைத்தனங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு இந்த சொல்லுகிறேன் பார்ப்பேன், ஜிடிஎஃப் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது இல்லையா. இங்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா பத்திரிகைகள் அது இதெல்லாம் எழுதி இந்த எல்லாம் ஒரு இஞ்ச பிரமையை ஏற்படுத்தி வைத்திருக்கார்கள். அது ஒரு முக்கியமான அமைப்பு என்று சொல்லி அங்கே அது முக்கியமான அமைப்பே கிடையாது. யாரும் நீங்கள் அதை பற்றி அங்கே கதைப்பதே கிடையாது. ஒரு எந்த விதமான சிக்னிஃபிகன்ஸுமோ அவர்களுக்கு ஆதரவோ எதுவுமே கிடையாது. அவர்களுடைய ஏஜென்ட்டுகள் இங்கு இந்திய இலங்கை அரசாங்கத்தோடு இயங்குவதற்கும் அமெரிக்க அரசாங்கங்களோடு அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் ஆக இயங்குகிற ஏஜென்ட்டுகளை தவிர மக்கள் மத்தியில் எந்த ஆதரவும் கிடையாது. இதை இங்கே இருக்கிற மக்களுக்கு அது விளங்குமோ இல்லை. அப்போ அங்கிருந்து வருபவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே கருதப்படுவது தவறு. அவர் வேறு விதமாக ப்ரொமோட் பண்ணப்படுகிறார்கள். அப்போ இது இங்கே இருக்கிற மக்களுக்காக தெரியும். அவர்கள் கூப்பிடுவார்கள் தங்களுடைய தேவைகளுக்காக. அதை இங்கே இருக்கின்ற பத்திரிகைகளும் போடும். உங்களுக்கு தெரியும் பத்திரிகைகள் எவ்வாறு திருத்தி எழுதுகின்றன என்று உங்களுக்கு தெரியும். சில பத்திரிகைகள் எல்லாமே இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலவரத்தால் தான் இந்த ஒரு பிரமை கிடைக்கின்றது. நீங்கள் அங்கு சென்று ஆயிரக்கணக்கான மக்கள் குவிய மீட்டிங்காக நடக்கின்றது. நீங்கள் மீட்டிங்கில் வந்து பாருங்கள், கேமராவை மக்கள் பக்கம் திருப்ப சொல்லுங்கள் ஆடியன்ஸுக்கு. அப்போ தெரியும் அது 20 பேர், 15 பேர் இருப்பது, 30 பேர், ஒரு 40 பேர், 50 பேரை வச்சு மீட்டிங் போட்ட ஒரு எம்பி இங்கேருந்து போனவரை காட்டுங்கள். அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் குறை சொல்லாதீர்கள். இங்கு வியாபாரம் புலம்பெயர் மக்கள் அல்ல, அது புலம்பெயர் ஆதரவு சின்ன சிறு சிறிய தளங்கள், சிறு தளங்கள் இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. அப்போ இங்கே இருப்பவர்கள் வந்து பணம் இப்போ இங்கு ஒற்றுமை பற்றி பேசப்படுகின்றது. அதே போன்று வெளிநாடுகளில் ஒற்றுமைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? இல்லை, சாத்தியமே இல்லை. ஏன், கொள்கை நிலைப்பாடு பிரச்சனையா அல்லது என்ன பிரச்சனைக்காக அந்த ஒற்றுமை அல்லது ஒரு கொள்கை நிலைப்பாட்டுக்கு அனைவரும் ஒன்று திரண்டு வர முடியாமல் இருக்கின்றது? யுத்தம் ஏற்படுத்திய சிதறல் ஈழத்தில் மட்டுமில்லை, உலகம் முழுக்க அது அதிர்வை ஏற்படுத்தியது. யுத்த முடிவு ஒரு இடத்தில் நடந்தது, முள்ளிவாய்க்காலத்தில் நடந்தது என்று சில நோக்கு கருதுவது தவறாது. உலகம் முழுக்க நடந்த ஒரு பிரச்சனை, பல்வேறு சிதறல்களை ஏற்படுத்தியது. ஒரு ஆயுத போராட்ட காலகட்டம் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்த சமூகத்தில், அந்த அழுத்தத்தின் மூலமான இருந்த ஒற்றுமை சிதறியது. அந்த அழுத்தம் விடுபட்டு போன பிறகு அப்போ ஒவ்வொரு கருத்து நிலைகள் இருந்தவர்கள் ஒவ்வொரு திசைகளில் சென்றார்கள். ஒரு திசையில் வந்து இல்லை இப்படித்தான் போகணும் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் வந்து நாங்கள் யூனுக்களால் தமிழிலம் எடுப்போம் என்றார்கள். இன்றும் சிலர் வந்து அந்த யூஎன் கொரிடோர்களில் படுத்திருக்கிறார்கள். அதே போல் இல்லை அங்கே இருக்கின்ற கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கு இல்லையா, இங்கிலாந்தில் மிக துவச கட்சி என்று அவர்களே சொல்லப்படுது, அவரே சொல்லிக் கொள்வார்கள். அதுக்குள்ளால் நாங்கள் தமிழிலம் எடுப்போம் என்று ஒரு சிலர் சொல்லி கொண்டிருக்கா. இப்படி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ன்றது எல்லா இடமும் இருக்கிற ஒன்று தானே. அப்போ அந்த அதனுடைய உண்மையான வெளிப்பாடு, சமூகத்தில் இருக்கின்ற உண்மையான சமூக வெளிப்பாடு சடான் உடைத்து வெளித்து திறந்தது. அதனுடைய பிரதிநிதிகள் வெவ்வேறு கட்சிகள் இருக்கின்றன. இவர்கள் மத்தியில் கொள்கை ரீதியான உடன்பாடு சாத்தியமில்லை. இதற்கும் அப்பால் சென்று தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய தேசிய கோரிக்கையை முன்னிறுத்திய ஒற்றுமை ஒன்று வருவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. அந்த ஒற்றுமை என்பது அதற்கு அதன் மேல் பற்றும் அந்த விதை வெண்டெடுக்கணும் என்ற ஒரு காலத்தில் இருந்தது இல்லையா உணர்வு, அந்த அடிப்படையில் இருக்கின்ற சக்திகள் ஒன்றுபடுவதற்கான சாத்தியம் என்று இருக்கின்றது. அதற்கான தேடல்களும் ஆரம்பித்திருக்கின்றன. அதை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாமே நெகட்டிவ் என்று நான் சொல்லவில்லை, அதற்கான தேடல்களும் என்று. ஏனென்றால் தமிழ் தேசிய கோரிக்கை வைத்திருக்கவர்களை ஒதுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள். இது ஒரு தலையீடு, எல்லாருக்கும் இது ஒரு தலையீடு. ஏனென்றால் அந்த தமிழ் தேசிய கோரிக்கை வைத்திருப்பவர்கள் நீங்கள் இழுத்துக்கொண்டு போக முடியாது. ஐக்கிய இலங்கைக்கு வாங்கோ, அங்கே வாங்க, இஞ்சி வாங்கன்று இழுத்துக்கொண்டு தங்களுடைய இஷ்டத்துக்கு கொண்டு போக முடியாத நிலை இருக்கிறதால் அதை எப்படியாவது ஓரங்கட்டி மார்ஜினலைஸ் பண்ணிவிட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா அரசியல் விளையாட்டுக்களை செய்யலாம் இல்லையா என்ற பிரச்சனையால் ஓரங்கட்டப்படுகிறார். இந்த ஓரங்கட்ட அவர்கள் எடுக்கின்ற முயற்சி என்பது
இந்த சீரியஸாக இருக்கின்ற சக்திகளை ஒன்றிணைவு நோக்கி நகர்த்துவதை செய்து கொண்டிருக்கின்றது. இதுக்கான பேர் அவதானிக்கவில்லை. அந்த அந்த பிற அது அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். நான் ஒரு தமிழ் தேசியவாதி என்று தூக்கி எறிகிற அந்த அந்த பிரச்சனை நடக்கிற விஷயத்தை அவதானிக்க வேண்டும். இந்த அத்தகைய சிறு நிலையில் இருக்கின்றது தற்சமயம், ஆனால் அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏனென்று சொன்னால் அதுதான் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற மெஜாரிட்டியான தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பிரதிநிதித்துவம் செய்வதாகவும் இருக்கின்றது. அந்த சக்தி தான் தமிழ் மக்களுடைய அரசியல் நம்பிக்கையை மீண்டும் வென்றெடுக்கக்கூடிய சக்தியாகவும் உருவாகுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் சொல்லுவது ஒரு ஒரு விஷயம் மாறிக்கொண்டிருக்கும் போது அதை அவதானிப்பது மிக கஷ்டம். அது மாறி முடிந்த பிறகு நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்டேட் மாறிக்கொண்டிருக்கின்ற ஸ்டேட்டில் அவதானிப்பது. தற்போது மாறிக்கொண்டிருக்கின்ற ஸ்டேட்டில் இருக்கின்றோம். ஒரு தமிழ் அமைப்பு டிஎன்ஏ இன்றைக்கு இருக்கின்றதோ இல்லை, தமிழரசு கட்சி ரெண்டு மூன்று ஃபேக்ஷனாக உடைஞ்சு நிற்கின்றது இல்லையா, இதெல்லாம் வீழ்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றன. இவை உடைந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் புதுசாக ஒன்று எழுமாக என்றால் இழத்தான் வேண்டும், வேறு வழியில்லை. அது எங்கிருந்து வரும் என்றால் தீவிரமான கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்து, இல்லை நீங்கள் ஒதுக்க ஒதுக்க நாங்கள் மக்களின் அபிசாலைகள் அபிலாசைகளின் பக்கம் சமரவசம் என்று நிற்போம் என்ற சக்திகள் இருந்தால் அது வரப்போகிறது. அது ஒரு பாசிட்டிவ் தான். ஆனால் அது உண்மையில் ஒரு கொள்கை நிலைப்பாடு கொண்டதாக வருமா, அல்லது இதனை விட அது இன்னும் மோசமான ஒன்றாக மாறுமா? இல்லை, அந்த சக்தி மோசமாக மாற சந்தர்ப்பம் குறை. அந்த சக்தி என்பது சரியான ஒரு தோற்றப்பாட்டுடன் வருமா, அல்லது அந்த இடைவெளியை வேறு ஒருவர்கள் பயன்படுத்தி கொள்வார்? அது கஷ்டம். இப்போ சொல்லுவது நீங்கள் கேட்பது ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால் அதை முன்கூட்டி தீர்மானிக்க முடியாது. தற்போது இருக்கின்ற நிலையில் மிகவும் ஒரு ஃப்ராக்ஷனான ஒரு சமூக பிரஞ்சை பின்தள்ளப்பட்ட ஒரு மக்களுக்கான ஒரு பிரதித்துவம் செய்கின்ற ஒரு பெரும் அமைப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் அது எத்தகைய வடிவத்தை எடுக்கும் என்பது முழுமையாக சொல்ல முடியாது. ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஒரு கம்ப்ளெக்ஸான, இலங்கை ஒரு சிறு நாடாக இருந்தாலும் இங்கு எல்லாவித சிக்கல்களும் இருக்கின்றன. நீங்கள் இள முதலே தங்களுக்கு எது பண்ணால் உங்களை அடித்து நொறுக்குவதற்கு சக்திகள் வந்துவிடும். அப்போ இது ஒரு பல பொருளாதார ரீதியாக பூகோள ரீதியாக நம்ப ரீதியாக பல விதமான பலவீனங்களையும் வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த எங்களுடைய அதிகாரத்தை எவ்வாறு அடைவது என்பதை பற்றியும் பேசுகிறோம் இல்லையா. அதனால் இது ஒரு சிக்கலான பிரச்சனைகளை கொண்டு போய் விடும் தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அது எத்தகைய ஆனால் அத்தகைய ஒரு கொள்கை அடிப்படையில் திருச்சி அடைகின்ற சமரசமற்ற போக்குள்ளவர்கள் மத்தியில் இருந்து ஒரு மோசமான தன்மை வருவதென்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு இது என்று சொல்ல முடியுமே தவிர முழுமையாக அது நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த திசையில் நகரும் என்று. ஜெனிவா மனித உரிமை பேரவை அல்லது சர்வதேச விசாரணை இனப்படுகொலை, எங்களுக்கு இன்னும் ஒரு ஜெனிவா போன்ற மனித உரிமை பேரவை அல்லது ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தீர்வை தரும் அல்லது ஒரு விசாரணையை நடத்தும் என்ற நம்பிக்கைகள், அது தொடர்பான செயற்பாடுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? மிக நீண்ட காலமாக அது முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுது. பிரஷ்னஃப், இப்போ உங்களுக்கு நான் வேணுமென்றால் நிதி தருகிறேன், 10 வருஷத்துக்கு பிறகு கூப்பிடுங்கள் நான் வருகிறேன், அந்த இடத்தை வாசிங்க. இன்னும் 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் சென்றாலும் சாத்தியமில்லை. ஐக்கிய நாடுகள் சபை கூடாக தமிழீழம் கொண்டு வர முடியும் என்று நம்புகிறீர்களா? நாங்கள் கண்டது ஒரு சர்வதேச விசாரணை, இடம்பெற்ற குற்றங்களுக்கான ஒரு விசாரணை. குற்றங்களுக்கான விசாரணையும் நடக்காது. உங்களுக்கு தெரியும், குற்றங்களுக்கான விசாரணை நடந்து ஜெனோசைட் என்று வந்தாலும் கூட, சுடானை எடுத்துக்கொள்ளுங்கள், சுடானிலிருந்து அதிபர் ஒரு ஜெனோசைட்டை செய்தவர் என்று சொல்லப்பட்டவர் தான். மக்கள் தூக்கி எறியும் வரையும் அவர்கள் தூக்கி எறியவில்லை. ஒரு ஜெனோசைட் குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒருவரை கூட தூக்கி எறியவில்லை. கடைசி நிமிஷத்தில் கூட ஐஎம்எஃப் காசு கொடுத்து அவரை காப்பாற்றத்தான் போகணுன்றது மக்கள் தான் தூக்கி எறிந்தார்கள். அதே போல் பென் அலியிலிருந்து அங்கிருந்த டிக்டேட்டர் இல்லாத மக்கள் தான் தூக்கி எறிந்தார்கள். இந்த பாருங்கள் பங்களாதேஷில் நடக்கிற மக்கள் தான் தூக்கி எறிந்தார்கள். அப்படி ஒரு கரப்ஷன் இருக்கிறது, ஐயோ தவறு என்று சொன்னார்கள், இல்லை தொடர்ந்து அவர்கள் டீல் போட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களை பொறுத்தளவில் இலங்கை அரசு உடைய பண்பு என்ன என்பதுதான் முக்கியம். இலங்கை அரசு தங்களுக்கு சேவை செய்கிறதா இல்லையா என்பதுதான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த முரண்பாடு புவிசார் அரசியல் நிலைமைகளின் அடிப்படையில் ஒரு முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது போட்டி நாடுகளுக்கு இடையில் ஏதோ ஒரு பக்கம் இலங்கை போகின்ற பொழுது அது ஒரு வாய்ப்பாக தமிழ் மக்களுக்கு அமையாதா? சீனாவினுடைய அதிக கவனத்தை இலங்கை பெறுகின்ற பொழுது அல்லது ஈர்ப்பை பெற்றுக்கொள்ளும் பிரச்சனை, இது பொதுவாக இன்று தமிழ் மக்கள் மத்தியில் பேசப்படுகிற ஒரு விஷயம். இது ஒரு சிம்பிள் லாஜிக், இது ஒரு சாதாரண ஒரு தர்க்கம், தர்க்கவாதம். ஒரு சமூகத்தின் சரியான பிரதிபலிப்பு அல்ல, இது ஒரு தர்க்கவாதம் மட்டும்தான். அதாவது ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி அந்த மாதிரி ஒரு தர்க்கவாதம்.
என்னென்று சொன்னால், இந்த சக்திகள் ஒரு அங்கே போனால் அது அடிக்கும், அந்த சக்தி போனால் இப்போ அது 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 ஒரு காலத்தில் அந்த தர்க்கத்துக்கு அர்த்தம் இருந்திருக்கலாம். ஒரு அதாவது கோல்டு வார் காலத்தில் இரு துருவங்கள் இருந்த காலகட்டத்தில், தற்போது பல் துருவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள். ஒரு ஒரு சக்தி ஒரு பக்கம் அல்ல. உதாரணத்துக்கு இதை விளங்கப்படுத்துவதானால், நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து இரண்டு பக்கமாக இழுத்தீர்கள், அது ஒரு இடத்தில் வெடிக்கும். கிட்டத்தட்ட இங்கே வெடிக்கும்போது கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கலாம். நீங்கள் பல திசையில் அதை இழுக்கும் பொழுது அது எந்த பக்கத்தில் வெடிக்கும், எந்த பக்கம் போகும் என்று தீர்மானிக்க முடியாது. அது எந்த சக்தி பலப்படும், இன்றைக்கு என்ன கேரண்டி இருக்குது? இன்றைக்கு நாங்கள் இப்போ நாங்கள் இந்த கட்சிகளை சொன்னது போல், அமெரிக்கா வந்து ஒரு டிக்ளைனிங் பொசிஷனில் இருக்கிற ஒரு நாடு தான். முன்னாடி கோல்டு வார் இருந்த பொசிஷன் கிடையாது. சைனா 30%, யூரோப் பிளாக் 30%, அமெரிக்கா 30%. உங்களுக்கு 2009 இலங்கையில் யுத்தம் முடிவடைந்தது. ஆனால் 2009 ஜெனீவாவில் ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்படவில்லை இலங்கைக்கு எதிராக. நிறைவேற்றினார் உடனடியாக, உடனடியாக இலங்கைக்கு ஆதரவாக, எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் சீனாவுடைய ஆதிக்கம் கூடுகின்ற பொழுது 2012 அமெரிக்காவினால் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஒரு உச்சமாக, அது உச்சத்தை போகாது என்பதை தான் சொல்ல வருகிறேன் நான். இப்போ இப்போ இருக்கின்ற மல்டிபோலார் வேர்ல்டில் அவ்வளவு கான்கிரீட்டான ஒரு பொசிஷனை நோக்கி நகர்தலுக்கான சாத்தியங்கள் மிக மிக குறை. உதாரணமாக அனுரா ஆட்சிக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி எறிந்து இஞ்சு தாங்கள் தங்களோட இஷ்டத்துக்கு கொண்டு போகிறார் என்று சொன்னாலும் கூட, நீங்கள் நினைக்கிறீர்களா, ஓ ஒட்டுமொத்தமாக சீனாவிடம் அவர் போனாலும் கூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மியான்மரை பாருங்கள், இல்லை பல்வேறு நாடுகள் இப்போ சீனாவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகின்ற நாடுகள், ஒரு சில நாடுகளை கூட சொல்லலாம் நீங்கள். எத்தகைய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது அமெரிக்க அரசு? இன்றைக்கு ஒரு தங்களுடைய பொருளாதார நலனுக்காக தாய்வானுக்காக பேசினாலும் கூட, அதுக்கான யுத்த சாத்தியங்கள் இருந்தாலும் கூட, அதை கூட எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி போடுகிறார்கள். இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற காரணத்தால், ஸோ இப்போ இது இந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் விளங்கிக் கொள்ள அவசியம், சாத்தியம் இல்லை. நீங்கள் கூறுகின்ற ஒரு அரசியல் ரீதியில் உங்களுடைய ஒரு கருத்தை முன்வைக்கின்றீர்கள். ஆனால் இதனை கடந்து ஜெனீவா மனித உரிமை பேரவையை கையாளுகின்ற பொழுது தமிழர் தரப்பு செய்ய வேண்டிய விடயங்களை செய்திருக்கின்றார்களா? தங்களுடைய சாட்சியங்களை சரியான முறையில் முன்வைத்திருக்கின்றார்களா? முறைப்பாடுகளை செய்திருக்கின்றார்களா என்பதும் இங்கு இன்னும் ஒரு பக்க கேள்வியாக இருக்கின்றது அல்லவா? அது நல்ல கேள்வி. இதான் இதற்கு தான் நான் சொன்ன முதல் புள்ளி அவசியம். எங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த ஜீவனுக்களால் அவர்கள் பிளே பண்ணுவார்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் சொன்னது சற்று ஜோசித்து பார்ப்போம். நீங்கள் சொன்னதை, அதாவது எங்களுக்கு ஆதரவாக இருந்தால் பனிஷ் பண்ணுறதுக்காக ஒரு டியூனை கொடுப்போம், அப்படி ஆதரவு வந்த பிறகு அந்த டியூனை விட்டுருவோம். அப்போ எங்களை பிளே பண்ணுறார்கள் தானே. அப்போ எங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய நாங்கள் விஷயம் என்னென்று சொன்னால், இந்த இந்த இத்தகைய சக்திகள் எங்களை பாவி தங்களுடைய நலன்களுக்காக எங்களை பாவிப்பார்களே தவிர எங்களோட நலன்களை வென்றெடுக்க முடியாது. அவர்களில் அவர்களை பாவிக்க விட்டு எங்கள் நலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது தவறு என்று சொல்கின்றேன், அது நடக்கப் போவதில்லை. இதைத்தான் சொல்கிறேன். அப்படியானால் எத்தகைய லோபியை நாங்கள் செய்ய வேண்டும்? அங்கு போய் நாங்கள் மக்களின் பலத்தை ஒரு பக்கம் கட்டி கொண்டு அங்கு போய் பள்ளமான எதிர்ப்பு செய்து நீங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வரவில்லை, ஆனால் உங்களுக்கான எதிர்ப்பு தான் வளரும் என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே தவிர, நாங்கள் அங்கு போய் நின்று ரிவர்ஸ் லோபி செய்ய முடியாது. அவர்கள் சொல்வதை வந்து மக்களிடம் பரப்பக்கூட முடியாது. நாங்கள் என்ன விடயத்தையும் போய் கதைக்கக்கூடிய இடம் அல்ல ஜெனீவா மனித உரிமை பேரவை. அதற்கென்று சில கட்டமைப்பு அதிகாரங்கள் இருக்கின்றது. இலங்கை விரும்பாத ஒரு விடயத்தை அது திணிக்க முடியாது. நீங்கள் ஐநா ஆணையாளருடைய அறிக்கை என்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் அங்கு நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம் என்பது இன்னும் ஒன்றாக இருக்கும். இதுவரை ஆணையாளருடைய அறிக்கை என்பது ஐசிசிக்கு செல்லுங்கள் என்ற அடிப்படையில் கூட வந்திருக்கின்றது, உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் உறுப்பு நாடுகள் அப்படியான ஒரு தீர்மானங்களையும் எடுப்பது கிடையாது. ஆனால் நாங்கள் முறைப்பாடுகளை செய்கின்ற பொழுது, சாட்சியங்களை வழங்குகின்ற போது அதை ஆணையகம்தான் மெயின்டைன் பண்ண போகின்றது. ஆகவே நாங்கள் ஆணையத்துக்கு இதுவரை சரியான முறைப்பாடுகளை மேற்கொள்ளப்படவில்லை. மிக அதிகளவானோர் வெளிநாட்டில் இருக்கின்றோம், ஆனால் நாங்கள் அனைவரும் அந்த முறைப்பாடுகளை அங்கு பதிந்திருக்கின்றோமா என்பது ஒரு கேள்விக்குரிய. அதை செய்திருக்கிறாங்க. இது எந்த விதமான என்ன ப்ரூஃப் தேவை? எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து புலம்பெயர் சமூகத்தில் இருக்கின்ற மக்கள் மேல் அத்தகைய குற்றச்சாட்டை வைக்க முடியாது. அவர்கள் மத்தியில் இந்த ஈழத்தில் நடந்த கொலைகள், கொடூரங்கள் எல்லாத்தையும்
முழுமையாக உள்வாங்கின சக்திகள் இருக்கின்றன. அதற்கு அதனால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கின்றார்கள். புலம்பெயர் சமூகத்தில் அவர்கள் வந்து தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய நேரங்கள் எல்லாத்தையும் செலவிட்டு நிறைய வேலைகள் செய்திருக்கின்றார்கள். அதை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஐநாவிடம் இருக்கிறது இல்லை. என்னுடைய நோக்கம் என்பது கொச்சைப்படுத்துவதல்ல, செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய பக்கங்கள் இல்லை இருக்கின்றது என்பதுதான். என்ன பொலிட்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயத்தை தான் அவர்கள் தர உங்களுக்கு தெரியும். 3 வருடங்களுக்கு முன்னர் சாட்சியங்களை சேகரிப்பதற்கான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டது. அனைத்தும் செய்திருந்தால் ஏன் சாட்சியங்களை தற்பொழுது சேகரிப்பதற்கான பொறிமுறை உருவாக்கப்படுகின்றது? இல்லை, அவர்களிடம் இன்னும் இருக்கின்றது, பதிவு செய்யத்தான் வேணும். ஆனால் ஏற்கனவே ஏராளமான சாட்சியங்கள் இருக்கின்றது, இன்னும் செய்யக்கூடியதுகளை செய்யத்தான் வேணும். இலங்கை காணாமலாக்கப்பட்டவர்கள் 6000 பேர் தான் தங்களிடம் முறைப்பாடுகளை பதிவு செய்திருக்கின்றார் என்று இலங்கையினுடைய வெளிவார அமைச்சர் கூறுகின்றார். இலங்கையில் பதிவு செய்யப்பட்டவர் அவர்களுக்கு அது தொடர்பான தீர்வை தாங்கள் வழங்கப் போகின்றோம், இழப்பீடை வழங்கப் போகின்றோம், காணாமலாக்கப்பட்டோர் சேட்டிக்குறை வழங்கப் போகின்றோம் போன்ற விடயங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆனால் இங்கிருக்கின்ற தரப்பு அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற தரப்பு இந்த யுத்தத்தில் இந்த காலப்பகுதியில் 1000 பேர் காணாமலாக்கப்பட்டார், இதற்கான புள்ளி விவரம் இது, இதற்கான சான்று ஆதாரங்கள் இவ்வாறு இருக்கின்றதென ஒரு கட்டமைப்பாக வெளிப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றதா? இல்லை, இது இன்னொரு சிக்கலான கேள்வி பிரச்சனை. என்னென்னு சொன்னால், இது ஒரு மிக கோபத்தை உருவாக்குகின்ற வேலை. இந்த இலங்கை அரசாங்கம் பேசுகிற பேச்சும் ராணில் பேசுகின்ற பட்ட ஒரு டெக்னிக்கலான விஷயம். ஆனால் என்ன பிரச்சனைனு சொன்னால், உங்களுக்கு தெரியும் 50,000 தான் இருந்தார்கள், 0 கேஷுவாலிட்டி ஓரண்டார்கள், அதன் ஒரு தொடர்ச்சி தான் 6000 கதை. உண்மையில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கின்றது, பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு நிறைய விஷயங்கள், சில விஷயங்களை நாங்கள் வெளியிட முடியாது என்று சில அமைப்புகள் வெளியிட்டிருக்கின்றன அறிக்கை. ஏனென்று சொன்னால் இன்னும் யுஎன் அவர்களிடம் இருக்கின்றது, இன்னும் ஒரு ஜஸ்டிஸ் வேற இல்லை, அதை இப்போ வெளியிட முடியாது என்று சொல்கிறார்கள். சில எண்ணிக்கைகளை வெளியிட முடியும் தானே, எண்ணிக்கைகள் சில விடயங்களை அதுகள் வெளிவந்திருக்கின்றன, வெளிவந்திருக்கின்றது, பல அறிக்கைகள் இருக்கின்றன என்று கூறவில்லை. ஆனால் தமிழ் அமைப்புகளாக சில விடயங்களை நீங்கள் சொல்கிற குறைபாடு அங்கிருந்து வருகின்றன. நீங்கள் சொல்கிற புள்ளி ஒரு வித அந்த புள்ளி சரி என்னென்னு சொன்னால் உடனடியாக இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் இல்லை, இதை விட அதிகமானவர்கள் என்று மட்டும்தான் கூறுகின்றார். உடனடியாக இந்த புள்ளி ஒரு அமைப்பு கூட இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. மேற்கொள்ளப்படவில்லை. இரண்டாவது, சர்வதேச ரீதியில் இலங்கையிலோ வெளிநாட்டிலோ இணைந்து செயற்படக்கூடிய கட்டமைப்பும் இல்லை. தமிழ் மக்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுவார்கள், பல விடயங்களை கூறுவார்கள். ஆனால் அவ்வாறான கட்டமைப்புகள் ஒதுக்கப்பட்டு இணைந்து செயற்படுகின்ற ஒரு அரசை, இலங்கை அரசை சரியான முறையில் திட்டமிட்டு எதிர்க்கின்ற ஒன்றுபட்ட தமிழ் தரப்பு சார்ந்த ஒரு சக்தி இல்லை. புதுமைதான் நீங்கள் சொல்கிறதுன்ற சாராம்சம் அதுதான். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் இவர்கள் சொன்னால் இது இல்லை என்று அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்று இல்லை. ஆவணங்கள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றன, ஆனால் அதை செய்வதற்கான அரசியல் சக்தி ஒன்று இன்று இல்லை. இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. இன்று அந்த லொபி என்பது ரிவர்ஸ் லொபியாகத்தான் இருக்குது. அவர்கள் சொல்வதை கொண்டு வந்து தமிழ் மக்கள் மத்தியில் பரப்புகின்றதாகவும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பொசிஷன் எடுப்பதாகவும், ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் தேசியத்தை வைத்து வியாபாரம் செய்வதாகவும் சென்று கொண்டிருக்கிறதே தவிர நீங்கள் சொல்வதா போன்ற பிரச்சனை இல்லை. தகவல்கள் இருக்கின்றன, எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி இலங்கை அரசை நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடிய சக்தி எங்களிடம் இருக்கின்றது. அதை ஒன்று திரண்டு முன்வைக்கிறதுக்கான நிலை வரவில்லை. இதுதான் இருக்கின்ற சிச்சுவேஷன். தமிழ் சமூகம் இலங்கையிலும் சரி, வெளி நாடுகளில் இருப்பவர்களும் சரி, எவ்வாறு இணைந்து செயற்படுவது இரு தரப்புக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தனிய கோஷங்களுக்காகவும் பேச்சுக்களுக்காகவும் கைதட்டுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருந்துவிட்டு செல்லப் போகின்றோமா, அல்லது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப் போகின்றோமா? இதுவும் பொதுவாக எல்லார் மனங்களிலும் இருக்கின்ற கேள்விதான். நாங்கள் சொல்வது அடிக்கடி என்னவென்று சொன்னால், ஈழத்துக்கும் ஈழத்துக்கு வெளியில் இருக்கும் உறவுகளுக்கான உறவு என்பது வெறும் பொக்கெட் உறவு மட்டும் அல்ல. பணம் உதவிகள், அந்த உதவி செய்கிறது, இந்த உதவி செய் அதல்ல அரசியல் இதில் பங்கு பெற்றுதல், கலாச்சார எல்லா விதத்திலையும் இணைந்து ஈடுபடுதல், கலாச்சாரம், கல்வி எல்லா விதத்திலும் எல்லா விதத்துமான உறவை பலப்படுத்துதல், இது முக்கியம். நான் சொல்வது போல் விரிவடைகிறதே தவிர ஒன்றுபடுதல் குறைகிறது. அப்போ அதை நோக்கி நகர்வதற்கான ஒரு
வேலை திட்டம் தேவை. தற்போது இருக்கிறதா என்று நீங்கள் என்னை கேட்டால் இல்லை, அப்படி இல்லை. ஆனால் அதை நோக்கி நகர்வதற்கான சில சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு சிக்கலை உருவாக்குறேன்னா இங்கே இருக்கின்ற மக்களுக்கு பண உதவிகள் வரக்கூடாத அடிப்படை அல்ல. ஆனால் அவர்கள் டயஸ்பரா அதாவது வெளியில் இருப்பவர்களை வந்து அது அந்த மட்டும் நோக்கத்தில் பார்க்க முடியாத நிலை வருவதாக இருந்தால் அங்கிருக்கின்ற அரசியல் சக்திகளும் நீங்கள் சொன்னது போன்று இங்கே இருக்கிற அங்கே இந்த குஞ்சு இருக்கிற எம்பிகளை கூப்பிட்டு இங்கே மக்களால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவரை கூப்பிட்டு அங்கே நீங்கள் தாளாட்டினீர்கள் என்றால் அந்த உறவு பலப்படாது, விரிவு தான் அடையும். அப்போ இங்கிருக்கின்ற மக்களுடைய அபிலாசைகளை பிரதிபலிக்கின்ற அரசியல் நிலைப்பாட்டை அங்கிருப்பவர்கள் எடுக்க வேண்டும். அப்போது தான் அந்த உறவு பலப்படும். அப்போ அது இல்லாமல் எவ்வாறு பலப்படும்? இன்னும் ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அரசியல் நிலைப்பாடுகள் வெளிநாடுகளிலிருந்து எடுக்கப்படுகின்றது, புலம்பெயர் சமூகத்தினால் எடுக்கப்பட்டு இங்கு திணிக்கப்படுகின்றது என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. இல்லை, அது அது ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது தானே. இது புலம்பெயர் சமூகத்துக்கு மத்தியில் இருப்பவர்கள் பலர் லோபி செய்கிறார்கள், சில சில உதவிகள் செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு சில பலங்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் இங்கு நடக்கிறது என்பது உண்மைக்கு புறம்பானது. உண்மையில் அதாவது இங்கிருக்கின்ற பலவீனமான தலைவர்கள் அதனை வெளிப்படுத்துகின்றார்கள். பலவீன தலைவர் டிபெண்ட் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக பாவிக்கிறார்கள் தவிர ஒட்டுமொத்திய அரசியல் நிலைப்பாடு அங்கிருந்து இயக்குகிறார்கள் என்பது தவறு. அப்படியான சக்தி அங்கும் இல்லை, அதுக்கான திறமையிலும் அங்கு இருப்பவர்களுக்கு இல்லை. இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியல், தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள், அதே போன்று பல்வேறு விமர்சனங்கள் தொடர்பில் பேசிக்கொண்டமைக்கு உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றிகள். இவ்வளவு நேரமும் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.